ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காக அந்த ரகசியம் இப்பொழுது. ஒரு குரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். ஒரு பறவை அவரிடம் சென்று பேசியது. குருவே, நான் உலகை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன். முதலில் 1000 கிலோமீட்டர் கடலில் பறந்து அழகான ஒரு தீவை பார்க்க விரும்புகிறேன் என்றது பறவை. அதற்கு குரு, பறவையே, உன்னால் அவ்வளவு தூரம் கடலின் மேல் பறக்க முடியுமா? நீ முயற்சிப்பதில் தவறில்லை, ஆனால் ஒரு காரியத்தை நீ நினைவில் வைத்துக்கொள். பயணத்தின் போது முதல் முறையாக உனக்கு சோர்வு ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக நீ புறப்பட்ட இடத்திற்கே திரும்பிவிடு என்றார் குரு. தலை அசைத்துவிட்டு பறந்தது பறவை. பக்கத்தில் இருந்த சீடனிடம் பேசினார் குரு. சீடனே, முதல் முறை சோர்வடையும் போது பாதி பலத்தை இழந்துவிட்டோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது திரும்பினால் மட்டுமே பத்திரமாக கரைக்கு திரும்ப முடியும் என்றார் குரு. ஒரு வாரத்துக்கு பின்பாக திரும்பி வந்த பறவை, ஐயா, கடலில் 200 கிலோமீட்டர் அடைந்தவுடன் சோர்வடைந்தேன். நீங்கள் சொன்னபடி உடனே திரும்பிவிட்டேன். பயணத்தை தொடர்ந்திருந்தால் கடலில் விழுந்திருப்பேன். இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு என் முயற்சியை தொடர விரும்புகிறேன் என்றது பறவை. பறவையே, இம்முறை உன் துணையையும் உடன் அழைத்துச் செல். பறக்கும்போது 2வது முறையாக சோர்வடைந்தவுடன் திரும்பி வா என்றார் குரு. 15 நாட்கள் ஓடிப்போனது. மீண்டும் பறவைகள் திரும்பி வந்தன. குருவிடம், எங்களால் கடலில் 400 கிலோமீட்டர் தான் பறக்க முடிந்தது. நீங்கள் சொன்னபடியே 2வது முறை சோர்வடைந்தவுடன் திரும்பி வந்துவிட்டோம். நாங்கள் தொடர்ந்து பறந்திருந்தால் கடலில் விழுந்து இறந்திருப்போம். ஆனாலும் எங்கள் முயற்சியை தொடர விரும்புகிறோம், எங்களுக்கு உதவுங்கள் என்றது பறவைகள். குரு யோசித்தார். கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த பறவைகளிடம் கொடுத்தார். பறவைகளை, பயணத்தின் போது இந்த குச்சியை உங்களுடன் உடன் எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் சோர்வு அடையும் போது இந்த குச்சியை கடல் தண்ணீர் மீது போடுங்கள். அது மிதக்கும். அந்த குச்சியின் மீது அமர்ந்து நீங்கள் ஓய்விடுங்கள். களைப்பு தீர்ந்தவுடன் மீண்டும் குச்சியோடு பறந்து செல்லுங்கள் என்றார் குரு. பறவைகள் குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு பறந்தன. 2 மாதங்களுக்கு பிறகு குருவிடம் வந்தன அந்த பறவைகள். ஐயா, உங்களுடைய ஆசையினால் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள தீவை நாங்கள் மகிழ்ச்சியோடு சுற்றி பார்த்தோம். குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வெடுத்தோம் என்றது பறவை. குரு சொன்னார், பறவைகளே, அருமை அருமை, நீங்கள் எடுத்துச் சென்ற குச்சி உங்களுக்கு சுமையாக இல்லையா என்று கேட்டார் குரு. பறவைகள் அந்த குருவிடம் இவ்வாறாக சொன்னது, குருவே, சில நாட்கள் குச்சியை தனித்தனியே சுமந்து பறந்தோம். சில இடங்களில் சேர்ந்தே சுமந்தோம். அப்போது எல்லாம் அது எங்களுக்கு சுமையாகவே இருந்தது. பல இடங்களில் எங்களுக்குள்ளே சண்டையும் வந்தது. ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதில் நாங்கள் ஓய்வெடுக்கும் போதுதான் குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை, குச்சிதான் எங்களை சுமக்கிறது, காப்பாற்றுகிறது என்ற உண்மை எங்களுக்கு நன்றாக புரிந்தது என்று சொல்லிவிட்டு பறவைகள் மகிழ்ச்சியோடு பறந்தன. குருவை பார்த்தான் சீடன். குரு அவனை பார்த்து இவ்வாறாக சொன்னார், சீடனே,
பறவை முதலில் தனியாக பறந்தபோது எளிதில் சோர்வடைந்தது. ஆனால் துணையோடு பறந்தபோது அதிக நேரம் சோர்வடையாமல் அதனால் பறக்க முடிந்தது. அதற்கு காரணம் துணை. ஆனாலும் இலக்கை அடைய முடியவில்லை. இலக்கை அடைய குச்சி என்ற கருவி அதற்கு அவசியமாக இருந்தது. அந்த கருவி ஓய்வை கொடுத்தது, சண்டையை கொடுத்தது. பல நேரங்களில் அது சுமையாகவே தெரிந்தது. ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டுமே அந்த பறவைகள் இலக்கை அடைய முடிந்தது. பறவைகளுக்கு குச்சியைப் போல மனிதர்களுக்கு இல்லறம் ஒரு கருவி. சம்சார சாகாரம் என்ற பிறவிக் கடலை கடக்க கடலில் குதிக்க வேண்டியதில்லை, நீந்த வேண்டியதில்லை. இல்லறம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் குரு. குச்சியை சுமப்பதாக பறவைகள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் குச்சியே பறவைகளை சுமக்கிறது. இதைப்போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் இல்லறமே அவர்களை வழிநடத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் குடும்பம் என்னும் இல்லறத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் ஒருவர் மற்றவருக்கு துணையாக கருவியாக கேடயமாக மாறுகின்ற பொழுது உங்கள் இல்லறம் மகிழ்ச்சியாக மாறும்.